எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென் கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்த் அம்பானியோட வெட்டிங். செலிபிரிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டேக்லைன் இருந்தாலே எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ஃபிலிம் செலிபிரிட்டி மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி, அக்ராஸ் ஆல் ஓவர் த குளோப். நம்ம ஜஸ்டின் பைபர்லாம் கூட வந்தார். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அட்டன் பண்ணியிருந்தார் ஃபேமிலியோட. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ஆடின ஒரு டான்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம 90s கிட்டோட WWE ஹீரோ ஜான் சீனா அவர்லாம் கூட இந்த வெட்டிங்க்கு வந்திருக்காரு. வெட்டிங்னா இப்படி தான் இருக்கணும். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு பயங்கரமான வெட்டிங் இது தான். நான் ரன்வீர் சிங்கோட வெட்டிங், நம்ம நயன்தாரா வெட்டிங் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் வெட்டிங் இது வேற லெவலில் நடந்துச்சு. நம்ம தனுஷோட 50th படம் ராயன். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு. எஸ்பெஷலி இந்தியன் 2 வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்த உடனே. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ஆல்ரெடி ஆல்பம்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு நல்ல டோன் செட் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் படம் வந்து ஆல்ரெடி ஏ சர்டிஃபிகேட்டட் வாங்கியிருக்கு. ஸோ பயங்கர ப்ரூட்டலாக இருக்க போகுது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் ரெடியாக இருக்கு. அடுத்து தமிழ் சினிமாவோட ஒரு மேக்னம் ஆப்பஸ் அப்டேட், நம்ம கங்குவாவோட ஃபர்ஸ்ட் அப்டேட் வரப்போகுது. ஆல்ரெடி இந்த கிளிம்ஸு, சின்ன டீசர் அதெல்லாம் பார்த்தோம். பட் இப்போ சூர்யாவோட பர்த்டே July 23rd. அந்த 23rd அப்போ கங்குவாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ரிவீல் பண்ணியிருக்காரு. அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவுமே வரல. பட் July 23rd நம்ம சூர்யாவோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கலாம். கல்கி இந்தியன் சினிமாவோட ஒரு பெரிய படம். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 year ஆச்சு. அந்தகன் நம்ம டாப் ஸ்டார் நடித்த படம். ஒரு 2 வருஷமாக விநாயக சதுர்த்தியாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், போஸ்டர் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாப்பி பொங்கல், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லி. ஸோ அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க அந்த அந்தாதூன் அந்த ஹிந்தி படத்தோட ரீமேக்குக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிரசாந்த் நல்லா க்யூட்டாக நடிச்சிருக்காரு. அண்ட் பிரியா ஆனந்த், சிம்ரன் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆகஸ்ட் மிடில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம மாவீரன் ரிலீஸ் ஆகி 1 year ஆயிடுச்சு. ஸோ 1 year ஆஃப் மாவீரன் சொல்லி நேற்று போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சாந்தி டாக்கீஸ் அவங்களோட நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 தோட்டாக்கள் டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் சித்தார்த் அவரோட 40th படம். ஸோ சித்தார்த் 40 அப்படின்னு சொல்லி இப்போ டைட்டில் வச்சுருக்காங்க. முக்கியமான அடிஷனாக நம்ம குட் நைட் ஹீரோயின் மீதா ரகுநாத் இந்த படத்தில் ஆன்போர்டாக இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெரி சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் 2 வேர்ல்டு வைட் July 12th ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆனோடனே மிக்சட் ரிவ்யூஸ் நிறைய வந்துச்சு. அண்ட் படத்தோட ரன் டைம் வந்து 3 hours, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியெல்லாம் லைக் ஆடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து 20 minutes ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 hours 40 minutes இஸ் தி அஃபிஷியல் ரன் டைம். அண்ட் இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் வந்து 3 days 100 crores கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன தான் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலும் நம்ம உலக நாயகனோட க்ரௌட் புல்லிங் சூப்பராகவே இருக்கு. எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது 10 கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். Information is wealth.